வெல்கம் டு வாவுருணி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 8 துண்டு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். எந்த மாதிரி பிரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ தோசைக்கல் வந்து சூடானதுக்கப்புறம் இதை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் நான் கொஞ்சோண்டு நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்து டோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதோட நெய்யோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வெறுமனே டோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதனால் நான் நெய் சேர்க்குறேன். நெய்யோட டேஸ்ட் பிடிக்காதவங்க எண்ணெய் சேர்த்து கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா ப்ரெட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ புதினா வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. சோம்பு வந்து 1 ஸ்பூனு, இஞ்சி வந்து 4 துண்டு, பூண்டும் அதேமாதிரி 4 துண்டு, காரத்துக்கு ஏற்றாப்பில் 1 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தக்காளி 1. இது எல்லாத்தையும் ப்ளெயினாக மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த நம்ம டோஸ்ட் பண்ண ப்ரெட்டில் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட்டில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து அதே மாதிரி இன்னொரு ப்ரெட்லேயும் நீங்கள் அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நம்ம அப்ளை பண்ண ப்ரெட்டை வந்து ஒரு ப்ரெட்டு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சுருங்க. இது மாதிரி இப்போ நம்ம ஜாம் அப்ளை பண்ணுவோம்ல, அது மாதிரி தான். இப்போ நான் எல்லா ப்ரெட்லேயும் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 4 முட்டை வந்து எடுத்திருக்கேன். சோம்பு தூள் வந்து 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, உப்பு வந்து தேவையான அளவு. இந்த முட்டை எல்லாத்தையும் உடச்சி இதில் ஊற்றிக்குங்க. ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து மாவு இல்லைனா கூட நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாம் ஒன்றாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. இப்போ அதே தோசைக்கல்ல வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே ஊற்றிட்டு 1 கரண்டி நம்ம கலக்கின முட்டையே இதில் ஊற்றிக்குங்க. இப்போ 1 கரண்டி எடுத்து நல்லா வந்து தடவுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா மெல்லிஸாக கிடைக்கும். ரொம்ப திக்காகாமல் நம்ம வந்து ஆம்லேட் போடுற மாதிரி இல்லாமல் நல்லா தோசை மாதிரி நல்லா தின்னாக வரணும். அதுக்காக இது மாதிரி தடவி விடுங்க. எண்ணெய் ஊற்றி தடவி விடுறதுனால நல்லா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ நடுவில் இந்த நம்ம பிரெட் ஸ்லைசஸை இதில் வச்சுருங்க. வச்சுட்டு அது ஓரம் எல்லாம் இதில் நல்லா மடக்கி விடுங்க. அந்த ப்ரெட்டு வந்து உள்ளே இருக்க மாதிரி இந்த முட்டையோட ஆம்லேட் வந்து வெளியில் இருக்க மாதிரி ஃபுல்லாக நல்லா மடக்கி விடுங்க. இப்போ ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. இது சாதாரண ஆம்லேட் மாதிரி இல்லாமல், பிரெட் ஆம்லேட் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அந்த மசாலாவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கே தெரியும். பாருங்கள், இப்போ நான் இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், உள்ளே பார்த்திங்க அப்படின்னா அதோட மசாலா கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ரீனிஷாக அப்படியே இருக்குது. பாருங்கள், இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ஸ்பைஸியாக சாப்பிடும் போதே உங்களுக்கு தெரியும். இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.